ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான அப்டேட்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட்னு தான் சொல்லலாம். ஸோ பெஸ்ட்டான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான ஃபைவ் அப்டேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அஞ்சு அப்டேட்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி ரொம்பவே இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளோட ப்ரைவசியெல்லாம் வாட்ஸ்அப்லேன்னு அவங்க வந்து எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் சோசியல் மீடியாவுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ வாட்ஸ்அப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ரொம்பவே லாஸ் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனி ஸோ நாங்கள் ப்ரைவசியை வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் சோசியல் மீடியாஸ்லாம் நிறையவே இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் பண்ணுற விதமாக நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இப்போ வந்து ஒரு அஞ்சு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து அப்டேட் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அஞ்சு அப்டேட்ஸையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயினபிள் குரூப் கால்ஸ். ஸோ ஜாயினபிள் குரூப் கால்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கால் வீடியோ கால் பண்ணோன்னா ஸோ அதில் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கால் வந்து நம்ம அவங்க கூட தான் பேச முடியும். ஸோ ரெண்டு மூணு பேர் வந்து நமக்கு விட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த காலில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ திரும்பி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ திரும்பி வந்து வீடியோ கால் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு மூணு பேருக்காக நம்ம வந்து அது குரூப் காலில் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயினபிள் குரூப் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் மீட்டில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை குரூப் கால் போட்டு பேசிகிட்டு இருக்கோன்னா கூட வந்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அப்டேட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு மீட்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரே அக்கௌண்ட் வந்து ரெண்டு மூணு மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை டெஸ்க்டாப் இல்லை பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பர்சனலாக எதில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஆக்டிவாக இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம வந்து அதர் டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் இன்டர்நெட் ஆஃபில் இருந்தாலும் ஸோ பிசியில் கனெக்ட் பண்ண இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணுமோ எத்தனை டிவைஸில் வேணுமோ நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் மூணாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மீடியா அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதர் சோசியல் மீடியாவில் இந்த அப்டேட் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு, இந்த அப்டேட் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த அப்டேட்டையும் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம்ஸ் நம்ம ஃபோட்டோ ஏதாச்சும் சென்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன் டைம்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவங்க சேட்டை விட்டு வெளில வந்துட்டு திரும்பி உள்ளே போனால் அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதுதான் புதுசாக வந்து அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்யூராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தான் வச்சுக்கணும். ஸோ அது வந்து கேலரிலையும் சேவ் ஆகுது, உங்கள் வாட்ஸ்அப்லையும் இருக்காதுங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான அப்டேட்டாக இருக்குது, உங்கள் வாட்ஸ்அப் மீடியாலையும் இருக்காது, ஸோ உங்கள் கேலரிலையும் சேவ் ஆகுது. ஸோ ஒன் டைம்ஸ் மட்டுமே பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப்போட நாலாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோடிங் குவாலிட்டி. ஸோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்லோட் பண்ணுறப்ப குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகும். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் வந்து நிறையவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி தான் போயிருக்கும். ஸோ டாக்குமெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோட்டோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறப்ப ஃபோட்டோ குவாலிட்டி ரொம்பவே உடையும். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா சென்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ குவாலிட்டி இருக்குது, லோ குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவும் ஃபோட்டோவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஹை குவாலிட்டியில் வச்சிட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் அனுப்பும் போது ஹை குவாலிட்டிலேயே போகும். இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக உள்ள வாட்ஸ்அப் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜ் ஸ்பீடு. ஆடியோ மெசேஜஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆடியோ மெசேஜ் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒன் இன்ட்டு ஸ்பீடில், டூ இன்ட்டு ஸ்பீடில் வந்து நம்ம வந்து ஆடியோ மெசேஜை வந்து ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்ட்டாக கூட பார்க்கலாம், ஸ்லோவாக கூட பார்க்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அஞ்சு அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.